ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்ன்ஃப்ளோர் வந்து அல்வா பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கார்ன்ஃப்ளோர், சுகர், நட்ஸு, இலக்காய் தூள் வந்து நமக்கு அது தேவையான அளவு போதும். உங்களுக்கு விருப்பம்லாம் எல்லா நட்ஸை கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளோரை வந்து நான் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் முத கரைச்சிக்கலாம். பாத்திரத்தில் வந்து சீனியை கொட்டிட்டு ஒரு கப் அதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். சீனி வந்து நல்லா கரைஞ்சாச்சு. இது கம்பி பதம்லாம் தேவையில்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். நீ கரைச்சி வச்சுருக்க வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டியாயிட்டே இருக்குது, அங்கங்கே நமக்கு கட்டி தட்டது மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் சூப்பராக வரும். இப்போ ஓரளவு கட்டியாயாச்சு. இப்போ வந்து நம்ம கலர் பொடி வந்து சிவப்பு கலர் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காத அளவு நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். கலர் பொடி எல்லா இடமும் சமமாக பரவது மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நெய் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயாச்சு. கடைசியாக வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரேயில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க வந்து நட்ஸை வந்து சேர்த்துடலாம். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து கரண்டி அடியில் வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம்னா எல்லா இடமும் சமமான ஷேப்பில் வரும். அப்போ வந்து வெட்டதுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். அல்வா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.